ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேதரன் முடின் அருணகிரிநாதரால் குறிப்பிடப்படும் முடித்தலமாகிய திருப்போரூர் கந்தசுவாமி திருக்கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிரளய காலத்தின் போது அழிவிற்கு உட்பட்டு மீண்டும் பல்லவர் காலத்தில் மேலெழும்பி புகழ்பெற்று விளங்கி மீண்டும் பனைக்காடாக மாறி சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு சிதம்பர சுவாமிகளால் கண்டெடுக்கப்பட்ட திருக்கோவில்தான் இப்போது தற்போது இருக்கும் திருப்போரூர் முருகப்பெருமான் கோவில். சிதம்பர சுவாமிகள் மதுரையில் இருந்தவர். சிதம்பர சுவாமிகள் மதுரை மீனாட்சி அம்மனோட சிறந்த பக்தனாக விளங்கியவர். ஒருமுறை அவரோட கனவுல மீனாட்சி அம்மன் தோன்றி முருகப்பெருமான் பனைக்காட்டில் புதையுண்டு கிடப்பதாகவும் கண்டெடுத்து கோவில் எழுப்பும்படியும் பணிக்கிறார். அம்பிகையோட திருவாக்கின்படி சிதம்பர சுவாமிகள் மதுரையிலேருந்து கிளம்பி இங்கே தற்போது திருப்போரூர் முருகப்பெருமான் கோவில் இருக்கிற இடத்துக்கு வரார். அங்கே ஃபுல்லாக பனைக்காடாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு பெண் பனை மரத்தின் கீழே புற்று வடிவத்தில் உள்ள முருகப்பெருமான் புதையுண்டு கிடக்கிறார். கண்டெடுத்து கோவிலை எழுப்புகிறார். கோவில் ஓம்கார வடிவத்தில் அமைச்சிருக்கார் சிதம்பர சுவாமிகள். எப்படின்னா, கர்ப்பகிரகத்துலேருந்து பார்த்தோன்னா நம்ம சுவாமியை பார்த்துட்டு நம்ம கோவிலை விட்டு வெளியே வரும்போது கர்ப்பகிரகத்துலேருந்து பக்தர்களுடைய முதுகு தென்படாது, அந்த மாதிரி அமைச்சிருக்கார் சிதம்பர சுவாமிகள். மூலவர் முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேத அழகுற காட்சி கொடுக்கிறார். இந்த ஆலயத்தில் மூலவருக்கு அபிஷேகங்கள் கிடையாது. அதற்கு பதிலாக சிதம்பர சுவாமிகள் ஏற்படுத்தி வைத்த உற்சவமூர்த்திக்கு மட்டுமே அபிஷேகங்கள். வடகிழக்கு மூலையில் யந்திர சுப்பிரமணியர் அமைச்சிருக்கார் சிதம்பர சுவாமிகள். யந்திர சுப்பிரமணியருக்கு அபிஷேகங்கள் செய்கிறது மூலியமாகவும் சிறப்பு பூஜைகள் செய்கிறது மூலியமாகவும் பக்தர்களுடைய அனைத்து வேண்டுதல்களையும் முருகப்பெருமான் நிறைவேற்றி வைக்கிறார். அவருடைய பரிபூர்ண அருள் கிடைக்கிறது. இந்த ஆலயத்தின் மற்றும் ஒரு சிறப்பு, சத்ரு சம்ஹார மூர்த்தியாக முத்துக்குமார சுவாமி விளங்கிறது. வலது காலை மயில் மீது ஊன்றி கையில் வில்லேந்தி காட்சி கொடுக்கிறார் முத்துக்குமார சுவாமி. இவரை வேண்டது மூலியமாகவும் இவருக்கு சிறப்பு பூஜைகள் பண்ணுறது மூலியமாக சத்ரு தொல்லையிலிருந்து பக்தர்கள் விடுபடலாம். இந்த ஆலயத்தில் சனீஸ்வருக்கு தனி சன்னதி உண்டு. கோள்களின் நாயகனாக விளங்கும் முருகப்பெருமான் சன்னதியில் நவகிரகங்களுக்காக தனி சன்னதி கிடையாது. பைரவ பெருமான் கூட தன்னுடைய வாகனமாகிய நாய் வாகனம் இல்லாமல் தான் இந்த ஆலயத்தில் காட்சி கொடுக்கிறார். பனைமரத்தால் ஆன ஒரு அக்ஷய பாத்திரம் இந்த ஆலயத்தில் இருக்குது. அந்த அக்ஷய பாத்திரத்தில் இருந்து தான் மூலவர் முருகப்பெருமானுடைய விக்கிரகத்தை சிதம்பர சுவாமிகள் கண்டெடுத்ததாக சொல்லப்படுது. அந்த அக்ஷய பாத்திரத்தில் இப்போது முருகப்பெருமான் நெய்வேத்தியத்துக்கு தேவையான தானியங்கள் சேமித்து வைக்கப்படுது. அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரமாக விளங்குறது. பிரணவமே மலையாக தோன்றி முருகப்பெருமானை பூஜித்த இடம்ன்றதுக்கு சான்றாக இந்த ஆலயத்திற்கு நேர் எதிரே பிரணவமலை இருக்குது. அங்கே ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில் இருக்குது. அகத்திய மாமுனிக்கு முருகப்பெருமான் உபதேசம் செய்த இடம், அசுரர்களோட ஆணவத்தை அடக்கி ஞானம் தந்த இடம். இந்த ஆலயத்திற்கு சென்று நாமும் முருகப்பெருமானோட அருளை பெறுவோம். நன்றி. சிவாய நமஹ.